ஹாய் வியூவர்ஸ், நான் தான் ஸ்ரீ கேசன் சத்யான். இந்த வீடியோவில் தீர்க்கதரிசி இந்த படத்தோட விமர்சனம் தாங்க பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி எதாவது சேனலுக்கு வச்சுட்டுனா மறக்காமல் எனக்கு சப்போர்ட் பண்ணுங்கள், பெல் பட்டன் அழவீங்க, அப்போ தான் நான் போடக்கூடிய ஓடி வீடியோ உங்கள் நோட்டிஃபிகேஷனாக வரும். தீர்க்கதரிசியோட மையக்கரு அப்படின்னு கேட்டிங்கன்னா, பின்னாடி நடக்கக்கூடிய விஷயத்தெல்லாம் முன்னாடியே சொல்லக்கூடிய ஒரு மனுஷன். அந்த மனுஷன் சொல்கிறதெல்லாம் அப்படியே நடக்குதா இல்லையா, அவன் சொல்கிறதுனால என்னென்ன குழப்பங்கள் ஏற்படுது, கடைசியில் அது உண்மையாச்சா பொய்யாச்சான்னு விவரிக்குதான் இந்த தீர்க்கதரிசி. இந்த படத்தோட பாஸ்ட்னு சொல்ல போனால், சத்யராஜ் ஓகே, அவர் கொடுத்த வேலையை ஓகேவே பண்ணிட்டார். மற்றபடி துணை நடிகர்கள் அவங்களாம் வந்து பார்த்திங்கன்னா செயற்கையாக நடித்து இந்த படத்தை வந்து சொதப்பிட்டாங்களோன்னு தோணுது. ஒரு நல்ல கண்டென்ட்டில் ஒரு மெசேஜை எப்படி கொண்டு வந்து எப்படி கொண்டு போகணும்னு தெரியாமல் டைரக்டர் குழம்பியிருக்காரு. தீர்க்கதரிசியில் தீர்க்கதரிசின்னு டைட்டில் வச்சு அதுக்கு ஒரு குழு ஆரம்பித்து அது ஒரு பழி வாங்குற ஸ்டேஜில் போகும்போது அது ஏன் வச்சோம், எதுக்காக வச்சேன்னு சொல்லிட்டு நமக்குள்ள ஒரு கேள்வியும் டைரக்டருக்குள்ள ஒரு கேள்வியும் கொண்டு வந்திருக்காங்க. சத்யராஜே அவரோட ரோல், நான் இந்த ரோலில் தான் நடிக்கிறேன்னு சொல்லிட்டு சில நேரங்களில் வந்து அவர் அவரே கேள்வி கேட்குற மாதிரி, அவர் அவரே வந்து ரிலீவ் பண்ணுற மாதிரி ஒரு காட்சி அமைப்புலாம் இருக்குது. பேக்ரவுண்ட் ஸ்கோரிங் ஓகேன்னு சொல்லலாம், பாடல்கள் பெருசாக எந்த இடத்துலையும் கை கொடுக்கல. காட்சி அமைப்பு வந்து இந்த படத்துக்கு மிகப்பெரிய பலன்னு சொல்லலாம். எடிட்டிங் ஓகே, எடிட்டிங் வந்து விவரிக்கக்கூடிய அந்த ஃப்ளாஷ்பேக் காட்சிலாம் விறுவிறுப்பாகவும் போச்சு. செகண்ட் ஆஃபில் வரக்கூடிய அந்த கிளைமேக்ஸ் காட்சியும் சரி, இன்ட்ரோல் பேக்கும் சரி, ஜஸ்ட் லைட் தக்கு ஓகே அப்படின்னு சொல்லி சொல்லலாம். ஏன்னா அந்த மாதிரி கொண்டு போயிட்டாங்க. கீ பாயிண்ட் சொல்கிற பெருசாக படத்தில் எதுவும் இல்லை, ஆக்டர்ஸும் எதுவும் இல்லை, ஏதோ ஆரம்பத்துலேருந்து இன்ட்ரோ பிளாக் வரைக்கும் கொண்டு வந்துட்டாங்க, கிளைமேக்ஸும் கொண்டு போயிட்டாங்க. ஒரு சின்ன சின்ன சொதப்பொருளோடு இந்த படம் ஆரம்பித்தாலும் கொண்டு வந்த மெசேஜாக கரெக்டாக சொல்லலை இந்த தீர்க்கதரிசி. இந்த தீர்க்கதரிசி பார்க்கலாமான்னு பண்ணால் பார்க்கலாம், சத்யராஜுக்காக பார்க்கலாம். அவரோட ஆக்டிங் பெருசாக எதுவும் இல்லை, துணை நடிகர்கள் எல்லாமே சொதப்பிட்டாங்க. செயற்கையான ஒரு நடிப்பை கொடுத்து படத்தோட கருவை வந்து கலைச்சிட்டாங்கன்னு சொல்லலாம். ஆரம்பத்தில் இந்த படம் ஒரு நல்ல கண்டென்ட் உள்ள ஒரு மெசேஜ் தான். இந்த படத்துக்கு நம்ம கொடுக்குற ரேட்டிங் 10.5. இது போன்ற சுவாரஸ்யமான அடுத்து போய் சந்திப்பது. உங்கள் ஹரிகிருஷ்ணன் சத்யான்பு, பாய், லவ் யூ டூ ஆல்.